ஐ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற என்னோட எல்லா நண்பர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள் நேற்று என்னோடய வீடியோவுக்கு வந்து நிறைய வெல் வந்து பாவம் கால் பண்ணி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏன் இப்படி தொடர்ந்து நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க முதல்ல அவங்க எல்லாரோட அன்புக்கும் உங்கள் எல்லாரோட ஆதரவுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருமே நினச்சிட்ருக்கலாம் பிகாஸ் இத்தனை வருஷம் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ப்ரைவேட்டான பர்சன் தன்னோட கஷ்டத்தை எப்பமே வெளியே சொல்லாத ஒரு பொண்ணு இப்போ ஏன் தொடர்ந்து வந்து நான் வந்து மக்களோட எல்லாம் கொண்டு வந்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்டு உலகத்தில் போய் நான் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பெண்களுக்காக போராடுவோம் பெண்களோட உரிமைகளுக்காக நாங்கள் வந்து போராடுவோம் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையுமே ஒரு ரவுண்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் பார்த்துட்டு எனக்கு வந்து காமன் பப்ளிக் இந்த காமன் பீப்புள் ஃபேன்ஸ்கிட்ட இருக்கிற ஒரு அன்பு வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலையோ இல்லாட்டி இருக்கக்கூடிய சில பேருக்குலாம் வந்து கிடையவே கிடையாதுன்றது வந்து நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது எங்கேயுமே வந்து ஒரு உண்மையான அன்பு கிடைக்காது அப்படின்னா வந்து அது வந்து நம்மளோட ஃபேமிலிஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வெல்விஷர்ஸ் கிட்ட தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கீங்க இந்த ஏழு மாதம் நான் எப்படி எல்லாத்தையும் எல்லாத்தையும் நான் வெளியில் கொண்டு வந்தேன் கஷ்டப்பட எப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்றது சொன்னேன் இப்போது நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பற்றி நான் நான் சொன்னேன் இப்போது நான் நிறைய பதிவுகளை வந்து நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் என்னோடய எங்கள் அக்கா வந்து நடிகை ஜெயபிரதாவோட பெரிய அண்ணனுக்கு தான் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து தெலுங்கு சார் இருந்தால் நாங்கள் வந்து பிள்ளைமார் தமிழ் பிள்ளைமார்னா கூட எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த மாதிரி அவங்க பாஷை அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்தாங்க இது மாதிரி ரொம்ப அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப விருப்பப்பட்டாங்கன்னு சொல்லி கட்டி கொடுத்தாங்க ஆனால் அது வந்து சில பிரச்சனைகளுக்கு அப்புறம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஃபேமிலியில் வந்து எங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி விஷயங்களை வந்து சண்டைங்களாச்சு அப்புறம் என்னையுமே வந்து சரி அக்காவும் இருக்கட்டும் தங்கச்சியும் இருக்கட்டும் அப்படின்ற பேச்சுங்கள்லாம் பேசினாங்க அப்போ வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எங்கள் அக்கா வெளில வந்து போச்சு இப்படி நான் எங்கள் அக்கா நிறைய கஷ்டங்கள் பட்டாங்க அந்த ஃபேமிலியில் இப்போது ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து எங்கள் அப்பா இறந்த இந்த அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து ஜெயபிரதா அதாவது ஜெயபிரதா அந்த விமென்காக நான் வந்து போராடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஜெயபிரதா எங்கள் அக்காவுக்கு ஒரு டைவர்ஸ் கொடுக்காமல் இன்றைக்கி வந்து எங்கள் அக்காவை வந்து அவங்களுக்கு ரொம்ப உடல்நல குறைவாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் கூட அவங்க எங்கேயோ அவங்க நாட் பாதட் அவங்க யூபியில் வந்து ட்ராமா போட்டுக்கிட்டு அவங்க வந்து பெண்களுக்காக நாங்கள் வந்து இருக்கிறேன் நான் வந்து போராடுறேன் ராம்பூரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் தான் வந்து பெரிய ஒரு குல விளக்கு அப்படின்னு பேசிட்டு அந்த அம்மா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது இந்த அம்மாவை வந்து ரீச் கோர்ட்டில் போட்டாலுமே வந்து அவங்க கோர்ட் அட்டண்டே பண்ண மாட்டாங்க டார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றதுக்காக இப்போ இந்தம்மா இப்போ முந்தனைத்து தலைவர் அவர் அண்ணன் திருமாவளவன் அவங்களுக்கு எதிராக வந்து போராடினாங்கல்ல குஷ்ப அவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து கூட ஒர்க் பண்ணும் வந்து நான் நிறைய சொல்லியிருக்கேன் அவங்க வந்து ரீச் பண்ண ஜெயபிரதாவை கொஞ்சம் ரீச் பண்ணி இந்த பொண்ணுக்கு ஒரு டைவர்ஸ் கொடுத்து அந்த பொண்ணை கொஞ்சம் விடுவிச்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ஏன்னா அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லாமல் அந்த அம்மா அந்த பொண்ணு கஷ்டப்படுது அப்படின்னு சொன்னால் கூட இதெல்லாம் யாருக்காக விழுந்ததே கிடையாது நேற்று மனுஸ்மிருதிக்கு எதிராக அப்படியே தெருவில் உட்காந்து அப்படியே தெருவில் உட்காந்து போராடி நாங்கள் வந்து பெண்களுக்காக பண்ணுவோன்னும் போது நான் அதை இந்த அதெல்லாம் நான் நம்புறதே இல்லை இப்போல்லாம் வந்து ஏன்னா என்னையவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாம் தமிழ் கட்சின்னு இன்றைக்கி சொன்னேன் தேவடியா தேவடியான்றது வந்து ஒரு இது வரைக்கும் ஒரு நூறு மெசேஜ் எனக்கு கொடுத்துருப்பாங்க அப்புறம் எங்கள் எங்கள் அம்மாவை தவறாக பேசுவாங்க எங்கள் அப்பாவை தவறாக பேசுவாங்க எங்கள் குடும்பத்தையே ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க நாம் தமிழ் கட்சி வந்து அந்த மாதிரி பேச்சு பேசி எல்லோரையும் வந்து துன்பப்படுத்துறதுலாம் ரொம்ப ஃபேமஸ் அங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் க கரெக்ஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க அந்த சைடே போக மாட்டாங்க வெறும் இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு வந்து பெரிய ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமோ அங்கே மட்டும் போய் பேசிவிட்டு அப்புறம் இவங்கெல்லாம் அந்த ஒரு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஒரு நைன்ட்டீஸ் பார்ட்டின்னு சொல்லி அவங்க நடத்துவாங்க அதில் வந்து இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ராதிகாமிலேருந்து குஷ்பூலேருந்து எல்லாம் அந்த இவங்க எல்லாருமே வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க அதில் ஜெயபுரதா எப்பவுமே எப்பவுமே பார்ட்டியிலே தான் இருப்பாங்க அப்போது பேசி கூட இந்த அந்த பொண்ணு வந்து இப்படி கஷ்டப்படுது அதுக்கு ஒரு டைவர்ஸ் கொடுத்து இது வந்து முறை தானே இப்போது உலகத்தில் வந்து உங்களுக்கு வேண்டான்னா அந்த பெண்ணுக்கு ஒரு டைவர்ஸ் கொடுத்துட்டு அந்த பொண்ணை அமைச்சிருதுன்றது ஒரு முறை தானே அதை பொண்ணாமல் பிடிச்சி வச்சு பதினஞ்சு வருஷம் அந்த பொண்ணை துன்பப்படுத்திட்டு இருக்கிறீங்க அந்த பொண்ணை வந்து பதினஞ்சு வருஷமாக நான் தான் காப்பாற்றிட்டு இருக்கேன் இன்றைக்கி நான் வந்து திருவான்மூரில் இருக்கிற இடம் கூட எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் வந்து அங்கே வந்து இருந்தோம் அந்த இடம் என்னன்னு பார்த்தா என்னோடய பிரதர் லாவோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸ் தான் அவங்க வந்து ஆனால் அந்த இடத்துல கூட ஆஹா என் பிரதர் இன்லா என்னோடய பிரதரினோட இடம் தானே சொல்லிட்டு நான் காசு கொடுக்காம இருக்கலை அங்கேயுமே நான் எல்லாத்தையுமே என்ன பண்ணி அப்படி என்னோட நான் தான் எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு என் ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் தான் வந்து உண்மையான கஷ்டம் இது இதை நான் சொல்லிட்டு இருந்தேன் மனு ஸ்மிருதியில் வந்து பெண்களை வந்து அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னு சொல்கிறாங்கன்னு அவங்கள பற்றி சொல்கிறது இதெல்லாம் வந்து அதெல்லாம் போராடி வேஸ்ட் ஏன்னா மனிதாபிமானத்துக்காக போராடுறதுன்றதான் தான் வந்து ஒரு 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 அர்த்தம் இருக்குது ஏன்னா எங்கள் அப்பா இறந்தபோது அந்த அப்பா எங்கள் அப்பா இறந்த டைம்லேருந்து ஒரு ஆம்பளை பிள்ளையை அந்த குடும்பத்தை நடத்தி போராடிட்டு இருக்கிறது நான் இப்போ தவறான வழியில் வந்து போகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆனால் கூட ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் ஒரு பெண்ணுக்கு ஆனால் போகாமல் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு நான் இருக்கிற கஷ்டம் இப்போ ஜெயபிரதா வந்து பிஜேபியில் இருக்காங்க ஜெயபிரதா வந்து பதினஞ்சு வருஷமாக இந்த ஃபேமிலிக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்படி நீங்கள் பாருங்கள் நான் வந்து எங்கே நாங்கள் யாருக்கோ நான் யார்கிட்டயோ ஏமாந்துருக்கோ யார்கிட்டயோ நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும் வெல்விஷர்ஸாகட்டும் ஃபேன்ஸாகட்டும் இருக்காங்க இன்றைக்கி எங்கள் அக்காவுக்கு ஒரு ஒரு வாரமாக க தொடர்ந்து இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து கொடுத்து தான் அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்த்து ஹோட்டலில் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவங்க ப்ளட் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது எல்லாம் ஃபேன்ஸ் தான் என்னை இருக்காங்க அதே பிஜேபியில் இருந்து இருந்த அம்மா ராம்பூரில் வந்து அவங்க மகிழா இதுக்கு தான் அவங்க இருக்காங்க ஏன் அந்த அந்த பெண் அந்த அந்த அம்மா ரீச் பண்ணுறதுக்கு குஷ்பு அவங்களாகட்டும் இந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க ஆகட்டும் இல்லை வேறு வேறு எல்லா பெண்களுக்கு போராடுறவங்கள இருக்காங்கள்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ விஜயலட்சுமி இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்ருக்கீங்க தெரியும் விஜயலட்சுமின்னு அந்த மாதிரி அன்னையங்கள்லாம் வெளியில் கொண்டு வரவே மாட்டாங்க இது அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு வட்டத்துக்குள்ளே இப்போது ந மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ இறங்கி போராட்டம் பண்ணி எல்லாம் செய்ய பேர்கள் வாங்குறதுக்காக செய்ய முடியுது அப்படின்னா ஒரு நடிகை நீ வந்து ஒரு அவ்வளோ தவறான வார்த்தைகளில் ஏழு மாதம் நான் கஷ்டப்பட்ட போது யாருமே முன் வரலையே நான் ஒத்தேதான சண்டை வந்து அது இதுக்காக நான் போராடினேன் வார்த்தைகளால் ஒருத்தங்களை வந்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இப்போ அதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணாமல் மனுஸ்மிருதியில் இது இருக்குது அது இருக்குது நீங்கள் அதெல்லாம் விட்டுடுங்க சில குடும்பங்களில் அப்பா அப்பாங்க பண்ணாத சாதனைங்களை அண்ணன்ங்க பண்ண முடியாத சாதனைங்களை வந்து பெண்கள் பண்ணிட்டு இருப்பாங்க ஆமாம் ஜெயலலிதா அவர்கள் வந்து யாருமே அந்த அம்மாவை படிக்க வைக்காமல் இருந்திருந்திங்கன்னா இத்தனை வருஷம் அம்மா வந்து கட்டி காத்திருக்க முடியுமா தமிழ்நாட்டை இதெல்லாம் வந்து லாஜிக்கு அதை விட்டுட்டு எங்கே உருப்படியாக உதவி பண்ணணுமோ அந்த இடத்துல உதவி பண்ண அம்மா வந்து அந்த ஸ்மிருதியில் இருக்குது இந்த ஸ்மிருதியில் இருக்குது இந்து வேதத்தில் இருக்குது அந்த அதெல்லாம் தேவையில்லை எல்லாத்தையும் தாண்டி மனிதாபிமானம் இன்றைக்கி எல்லாருமே உலகத்தில் எனக்காக வந்து ஓடி ஓடி வந்து என்னை வந்து காப்பாற்றிட்டு இருக்கும்போது எனக்கு தான் தெரியுது அதோட வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற டென்ஷன்ஸில் ஒரு டென் மினிட்ஸ் வீடியோ போட்டு கூட நான் எல்லாத்துக்கும் எல்லாம் நன்றி சொல்கிறேன் அப்படின்னா யார் யாரும் எங்கேருந்தோ எங்கள் எங்கள் ரெண்டு பேருக்காகவும் துடிக்கிறாங்க எங்கள் அக்காவோடய ஒரு ஹெல்த்துக்காக எல்லாரும் என்னை கோடி வந்து காப்பாற்றுறாங்க அதே எங்கள் அப்பா எங்கள் அக்கா வந்து எங்கள் அக்காவோட பையனுக்கு இருபது வயசு இப்போ அந்த பிள்ளையை பார்க்கும்போது கூட எங்கள் அக்கா வந்து பாவம் அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு அப்படி நிற்கிதேன்ற ஒரு உணர்வு இல்லை இன்னும் உட்காந்து அங்கங்கே மேட மேடையாக போட்டுன்னு ஃபேஷன் ஷோ பண்ணிவிட்டு ரோடோட டான்ஸ் ஆடிட்டு இதை தான் ஜெயபிரதா பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் என்ன பாரதிய ஜனதா கட்சி நார்த்தில் இந்த மாதிரி அக்கிரமங்கெலாம் ரவுண்ட் த வேர்ல்டு நான் பார்த்துட்டு தான் நான் வந்து டைரெக்டாக ஜனங்கக்கிட்ட என்னத்தை சொல்கிறேன் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நான் நான் சொன்னேன் அன்னைக்கு சொன்னேன் நான் வந்து நான் என்ன கிட்ட சொல்வேன்லாம் சொல்லி இது பண்ணதுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து ஒரு 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 கண்ட்ரோலுக்கு வருமா உங்கள் அம்மாட்ட போய் கேளு உனக்கு எத்தனை ஆப்பாங்கன்னு கேட்டால் இந்த அப்படி கேட்கும் போது ஒரு பெண்ணுக்கு வந்து எப்படி வரும் சமாதானமாக இருப்பாங்களா இல்லாட்டி அவங்க வந்து இன்னும் இன்னும் தீவிரமாக அவங்களுக்கு கோவம் வருமா இந்த மாதிரி அநாகரிகமான வ அரசியல் வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டு எல்லோரையும் துன்பப்படுத்தும் போது அதையும் தாண்டி நான் வந்து போராடிட்டு என் குடும்பத்தை நடத்துறதுக்கு நான் வந்து இருக்கிற பாதைன்றது வந்து அந்த பாதையில் என் கூட இப்போ போராட்டம் பண்ணிவிட்டு ரொம்ப பேர் வாங்கிட்டு ரோடோட உட்காந்து ஒரே சீன் எல்லாம் இல்லை போராளிங்க இல்லை வேணா அம்மா ஜெயலலிதா அவர்களை சொல்லுங்கள் அது வேணால் நம்ம ஒத்துக்கலாம் ஏன்னா அவங்க ஃபுல் லைஃப் அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஏதோ ரொம்ப ட்ரூவாக இருந்தாங்க இப்போ இப்போ இருக்கக்கூடிய வந்து உமன் இவங்கன்றவங்க வந்து யாருக்காவது வந்து ஜ இதே பிஜேபியில் இருக்கக்கூடிய பெரிய இவங்க விமன் இவங்களுக்கு அவருக்காது ஜெயபிரத அவர் நார்த்தில் ஜெயபுரம் நார்த்தில் வந்து மீட் பண்ணி இந்த மாதிரி இந்த இந்த ஃபேமிலி ஏன் நீங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க ஏன் அந்த குடும்பம் இப்படி சஃபர் பண்ண வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குற யோகியதையாக இருக்குதான்னு கேளுங்க இல்லை யாருக்கும் கிடையாது இப்போ என் பிரதர்லாம் வந்து நல்ல முறையில் எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும் வந்திருக்காரா இல்லை அவர் தவறாக நடந்திருக்கிறாரு அப்போ வேணான்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலி நாங்கள் வந்து தூரம் வந்து கஷ்டப்பட்டுருக்கோம் இதெல்லாம் தான் உலகத்தில் உண்மையான அநியாயங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெளியிலே வராது இதெல்லாம் வெளியிலே வராது நான் அதுக்கு தான் வந்து என்னோடய வாழ்க்கையில் அழுத்தி வெளியில் கொண்டு வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா எங்கேயோ நீங்கள் வந்து பெண்களுக்காக போராடுவோம் அப்படி இப்படி ம் அன்றைக்கி ஒரு வந்து விபச்சாரிகள்னு சொல்லிட்டாங்க அதை அதை தான் நான் ஏழு மாதமாக இருந்தேன் ஏன் இப்படி பேசுகிறீங்க நடிகைகள்னால் ஏன் அப்படி சொல்கிறீங்க அங்கே எவ்வளோ ஒரு தோக்கான்னு சொல்லிகிட்ருக்கான் வந்து ஆ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலன்னா நடிகை ஆக முடியாது அப்போ நம்ம நாங்கள் கேட்கலாமா யார் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் இங்கே நான் ச ஃப்ரெண்ட்ஸில் சூர்யா சார் கூட பண்ணியிருக்கேன் அவர் 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 எங்கிட்ட தவறாக நடந்திருக்காரா இல்லை எத்தனையோ நடிகர்கள் கூட கூட நடிச்சிருக்கேன் எல்லாம் அவங்கவுங்க தான் நடந்து அவங்கவுங்க நடிச்சிட்டு போயிருக்காங்க எல்லாரும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் பெண்கள் நடிகைகள் என்ற அளவுக்குலாம் இப்போலாம் வர வர பேசிக்கிட்டு அவங்கள கொச்சப்படுத்திக்கிட்டு இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க சில வீட்டில் பெண்கள் ஆண் ஆண் ஆம்பளைங்க மாதிரி வந்து வேலை செஞ்சு அவங்க வந்து காப்பாற்றிட்டு இருப்பாங்க இப்போ எங்கள் அப்பா போயிட்டாங்க என்னோடய பிரதர்ன்னா சரியில்லை எனக்கு பிரதர்ஸ் கிடையாது நாதனாக இந்த ஃபேமிலியை வந்து ஒரு பொ ஒரு ஆணுன்னு நினச்சிட்டு நடத்திட்டுருக்குறேன் அப்போ நீங்கள் வந்து என்னை பெண்ணுன்னு நினச்சிட்டு நீங்கள் என்னை அவமதிக்கவே முடியாது இருபது வருஷமாக தானே வந்து எடுத்துகிட்டு சுமந்துட்டு இந்த ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்போது நீங்கள் எங்கே வந்த ஒரு பெண் பெருசு ஒரு ஆண் பெருசுன்னு சொல்லவே முடியாது இதுதான் நான் சொல்லிகிட்ருக்கேன் நான் வந்து நீ மனுஸ்மிருதியோட ஒரு போராட்டத்துலேயும் கூட நான் என்ன எதுவுமே என்னத்துக்கு பேசலை அப்படின்னா அதெல்லாம் தாண்டி உண்மையாக பெண்கள் ரொம்ப இருக்காங்க இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியும் அதான் சொன்னேன் வாட் இஸ் த அது என்ன அந்த அந்த த அந்த அந்த வார்த்தைகளோட தரம் என்ன எத்தனை மெசேஜஸ் நல்லா வச்சிருக்கேன் உங்கள் அப்பாட்ட போய் கே உங்கள் உங்கள் அம்மாட்டப்பை கீழே உனக்கு எத்தனை அப்பாங்க அப்படின்னு அவன் நாம் தமிழ் கட்சினு கொடுக்குறான்னா அதுதான் தரமா அதுதான் தரமா ஸோ இந்த மாதிரி வந்து எல்லோரையும் துன்பப்படுத்துறது வேதனைப்படுத்துறது எல்லாம் நடந்துட்டுருக்கும்போது இந்த மாதிரி செயலுங்களை வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பெண் போராளிகள் யார் இருக்காங்களோ அவங்க அந்த அந்த அதை வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுமே தவிர மனுஸ்மிருத்தியில் வந்து ஒரு பெண்ணை வந்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்குன்னா அது வந்து இப்போது வந்து அது இட் இஸ் நாட் ரியாலிட்டி அதை ஃபாலோ பண்ணணுன்றது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அது ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது அது வந்து அது அவங்கவுங்களுக்கு விட்டது அது எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படின்றது அதை விட்டுட்டு இப்போ பாதுகாக்கான்னு போராடிட்டு அதையும் தாண்டி எத்தனையோ பிரச்சனைகள் என்னை வந்து சீமானோட கட்சியில் இருக்கக்கூடிய காளியம்மாள் வந்து நீ ஒரு ஐட்டம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த வந்து இந்த குஷ்புமாரி ஆள்களவங்களாம் எங்கே போயிருந்தாங்க எப்படி நீ வந்து ஒரு நடிகையை வந்து ஒரு ஐட்டம்னு சொல்லிட முடியும் அப்படின்னு சொல்லலையே அப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு கட்சி சார்பில் சொன்னால் தான் வந்து இறங்கி பண்ணுறாங்களே தவிர நான் வந்து ஏழு மாதமாக தனிமையாக தனியில் தனிமையாக தான் போராடிட்டு இருந்தேன் ஜனங்க தான் என் கூட இருந்து தான் இருந்தாங்க அந்த போராட்டத்தில் நான் என்ன ஏதோ நடக்காத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நான் வெளியில் சொன்னேன் என்னை இனி இப்படி பொய்யா சொல்லாதீங்க உண்மை நடந்திருக்கிறது தான் நான் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் எனக்கு வாழ்கிறதுக்கு ஒரு அன்றைக்கி கர்நாடகா போங்க கர்நாடகா போங்க நான் ஏன் கர்நாடகா போகணும் நான் தமிழ் போடணும் போது நான் தமிழ்நாட்டில் தானே இருக்கணும் வாழ விடுற உங்களுக்கு என்ன பிரச்சனை போகுது அதுக்கு தான் நான் எல்லாத்தையுமே வித் ப்ரூஃப் காட்டினேன் நீங்கள் ஏதோ வந்து சீமானம் அப்படி தான் ஏதோ நான் ஏதோ பித்லாட்டம் பண்ணுற மாதிரி இல்லை இல்லை நடந்திருக்கு நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் என்னை பீஸ்ஃபுல்லாக தமிழ்நாட்டில் வாழ விடுங்கன்றதை நான் வந்து கேட்டுட்டுருக்கேன் ஏன்னா என்னோடய குடும்பத்தோட சூழ்நிலை அப்படி இருக்குது நான் தான் வந்து ஃபேமிலி ரன் பண்ணணும் போது ரொம்ப மனிதாபிமானமாக நடந்துக்கோங்க அதனால் இந்த வீடியோலையுமே என்னோடய எல்லா நண்பர்கள் சகோதரர்கள் நான் எல்லா விஷயத்துலையுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நான் ரொம்ப டச்சிங்காக என்னத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் தாண்டி இந்த என்ன போராட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கோ அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு பெண்களுக்கு அதெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து எனக்கு கொடுக்கக்கூடிய தவற எவ்வளோ தரமான எவ்வளோ தரக்குறவான மெசேஜஸ் எங்கிட்ட இருக்குது இப்போ அது இல்லை தட் இஸ் நாட் ரைட் பொலிட்டிக்கலி அது ஒரு சரியான விஷயம் கிடையாது இப்படி மாற்றி மாற்றி பேசி எல்லாரும் துன்பப்படுத்த வேண்டியது அப்புறம் நாங்கள் வந்து நாங்கள் வந்து பெண்களுக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ வந்து நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம் கட்சியில் அப்படின்னா அது இல்லை அது இல்லை அது சரியாக வராது இந்த வீடியோவில் வந்து நான் என்னோடய எல்லா நண்பர்கள் வெல்விஷர்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் நான் வந்து ஏதோ பித்லாட்டத்துக்காவோ நான் ஏதோ ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ நான் எதுவுமே பண்ணிட்டேன் நான் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் கிடையாது அரசியல் சார்ந்து எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது எனக்கு வந்து தேவையானது அந்த அன்பு அந்த என்ன சப்போர்ட் நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்துட்ருக்கீங்களோ அதில் தான் நான் தினம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்னோட கஷ்டங்களை நான் கடந்து போய்கிட்டு இருக்கேன் சும்மா வார்த்தைகளே அவங்க பின்னாடி பிஜேபி இருக்குது டிஎம்கே இருக்குது நாங்கள் யாரும் கிடையாது நான் வந்து என் ஃபேமிலியை நான் தான் ரன் பண்ணிட்டுருக்கேன் கஷ்டப்பட்டிருக்கேன் அதில் ஸ்பெசிஃபிக்கலி ஜெயபிரதா பற்றி எதுக்கு சொல்லணும் இருக்கப்பட்டனா ஜெயபிரதா பேர் இருக்கிறது பிஜேபியில் ராம்பூரில் அந்த மாதிரி பேசுறது தெரு தெருவா போய் நான் பெண்களுக்காக வந்து நான் வந்து போராடுறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்க ஓட்டே வாங்கியிருக்காங்க பட் உங்கள் வீட்டு மருமகா இங்கே இருக்காங்க இப்போ கூட மார்னிங் வரைக்கும் போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது கூட எனக்கு வேற ஃபேன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர வேறு ஜெயபிரதா அப்போது ஏமாற்றிட்டு இருக்கவங்க ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க அரசியலர் சொல்லிட்டு டிராமா இருக்கவங்க டிராமா போட்டுட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் அப்பாற்பட்டு மக்கள்கிட்ட டைரெக்டாக ரீச் பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டைரக்டாக ரீச் பண்ணி கூட நான் இருந்து என்னோடய வாழ்க்கையில நான் வந்து சேஃபாக நடந்துட்டு போகணுன்றது தான் நான் வந்து நம்புறேனே தவிர யாருமேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை சென்னை விட்டு நான் வெளியில் போனா சென்னை விட்டு நான் வெளியில் போனா கண்டிப்பாக என் உயிருக்கு காப்பாற்றிருக்குன்னு எனக்கே நல்லா தெரியும் ஒரே ஒரே நாளில் என்னை போட்டு தள்ளிடுவாங்க ஏன்னா இது வந்து ரெண்டாவதோ மூணாவது டைம் எத்தனை தடவை என் உயிர் எடுக்கிறதுக்கு முயற்சிகள் ஆகிருக்கு அப்படின்னா இந்தபடி நான் சென்னையில் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் அதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பாக வேணும் ஆமாம் ரொம்ப 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 கஷ்டமான சூழ்நிலையில் தான் நான் இருக்கேன் ஏன்னா எழுந்துட்டேன் நான் வந்து எஸ் சார் பிகாஸ் நான் ஃப்யூ இயர்ஸ் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸில் தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன் இதுலேருந்து நான் வந்து சர்வைவாய் வரணும் அப்படின்னா இந்த ஏமாத்திரவங்கள்ட்டலாம் உட்காந்து கதை சொல்லிகிட்டு இருக்கிறத விட உலகத்தில் பெரிய உலகம் அன்பு பாசு கொடுக்குறது நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க அந்த நிறைய அண்ணன்கிட்ட நிறைய நண்பர்கள்கிட்ட என்ன என்னோடய கஷ்டத்தை சொல்லும் போது நான் படுக்கும்போது நிம்மதியாக தூங்குறேன் ஓகே எனக்கு உலகமே இருக்குதுப்பா என் கூட இதுதான் என்னோடய சைக்காலஜி தவிர எல்லாம் தொடர்ந்து என் கூட இருக்கீங்க எல்லாேருமே என் தொடர்ந்து என் கூட இருக்கீங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஐ லவ் யூ ஆல் நிஜமாக நான் சொல்கிறேன் ஐ லவ் யூ ஆல் உங்கள் எல்லாரோட மார்னிங் என்ன அக்கா போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரத்துக்கு கூட நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி உதவி பண்ணிங்கப்பா ஐ லவ் யூ ஆல் ஃபர் தட் ஐ யலி ரெஸ்பெக்ட் யூ ஆல் ஃபர் தட் நான் கண்டிப்பாக ரொம்ப ட்ரூவாக இருப்பேன் டூ தமிழ்நாடு அதை நான் என்ன பண்ணப்போ என்ன ப எப்படின்னு தெரில பட் ஏதோ ஒரு ரூபத்தை நான் வந்து ஐ வில் பி ட்ரூ டு தமிழ்நாடு ஸோ இந்த உமன் உமன் போராளிங்க பெண்களுக்காக நாங்கள் போராடுறோன்னு சொல்கிறவங்கெல்லாம் மனு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் விட்டுருங்க இப்போ கூட இப்போ கூட நீங்கள் வந்து இங்கே இப்போ என்னோடய ஃபோனை பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஷோ யூ ஸோ மெனி ஆப்ஷன் எவ்வளோ அசிங்கமான மெசேஜஸ் கொடுக்கப்படுது எனக்கு அப்போது அது ஒரு கட்சிக்கு சார்ந்த ஒரு பர்சன்னும் போது அந்த மாதிரி நபரை வந்து அவங்களை அவங்கள ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எடுத்து போங்க அதை விட்டுட்டு இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போராடிட்டு ஆ நாங்கள் ரொம்ப அதுக்கு போராடுவோம் இதுக்கு போராடுவோன்னு நீங்கள் நீங்கள் வந்து ரொம்ப அதை ஃபேக்காக பண்ணுறனால தான் கடவுளும் உங்களுக்கு வந்து அதில் வந்து வெற்றி கொடுக்க மாட்டேங்கிறாருன்றது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் ஸோ ஐ லவ் யூ ஆல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோ நல்ல எல்லா ரசிகர்கள் எல்லா நண்பர்கள் ஆல் மை சிஸ்டர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன் தொடர்ந்து என் கூட இருங்க பிகாஸ் நான் ஒரு அனாதை தான் எங்கள் அம்மாவும் அக்காவும் விட்டால் எனக்கு நீங்கள் எல்லோரும் தான் என் கூட என்னோட என்னோடய ஜேர்னியில் இருக்கீங்க எப்பவுமே நீங்கள் என் கூட இருக்கணும் எதாவது தவறுகள் பண்ணால் நீங்கள் என்னை மன்னிச்சிக்கோங்க தொடர்ந்து உங்களோட அன்பும் அதுவும் எப்பவும் கூட இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் வணக்கம்